அதிமுக திமுக அந்த உள்ளாட்சி தேர்தலை எப்படி எதிர்கொள்ளும்? ஒரே ஒரு சிக்கல் தான் அவர்களுக்கு வரும். என்ன சிக்கல் என்றால், இந்த கூட்டணிக்கு எப்படி உள்ளாட்சி தேர்தல் இடங்களை பங்கிட்டு கொடுக்க போகிறார்கள் என்கிற ஒரு சிக்கல் தான். பாஜக எங்களுக்கு ரெண்டு மாநகராட்சி வேணும்ன்ற மாதிரி பேசுற மாதிரி சொல்றாங்க. இவங்களே ரெண்டு வேணும்னு கேக்குறாங்கன்னா அவங்க கண்டிப்பா அஞ்சு வேணும்னு கேட்பாங்க. பத்துல அஞ்சு போயிட்டா மீதி பத்து, அது பத்துல மீதி இருக்கிற கிருஷ்ணசாமியை சந்தோஷப்படுத்தணும், தேமுதிகவை சந்தோஷப்படுத்தணும். அதிமுக இந்த என்ன மாதிரி சிக்கல்களை எதிர்கொள்ள போகிறது? மாநகராட்சி மேயர் என்பவர் பல பல எம்பிக்களுக்கு சமம், பல பல எம்எல்ஏக்களுக்கு சமம். ஆக அடுத்தாற்போல் வரவிருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். மேயர் பதவியை விட்டு கொடுப்பதிலே அதிமுகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி இரண்டுக்குமே இயல்பான சிக்கல்கள் இருக்கின்றன. சென்னை மேயர் பதவியை வந்து பாரதிய ஜனதா விரும்புகிறது. எனது நண்பரும் திரைப்பட நடிகருமான ராதா ரவி அவர்கள் சென்னை நகர மேயர் பதவிக்கு பாரதிய ஜனதாவிலே சேர்ந்து போட்டியிடுவதாக அவர் பேச்சு அடிபடுகிறது. மேகங்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டு பெய்தால் அதற்கு பெயர் மழை, காகங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அதை பங்கிட்டு கொண்டால் அதற்கு பெயர் என்ன? அதான் கூட்டணி. திமுக வந்து விக்கிரவாண்டி தேர்தல் தோல்வி அதிர்ச்சியிலிருந்து இன்னமும் மீளவில்லை. வன்னியர் உள்ஒதுக்கீடை பற்றி சொல்வதற்கு விக்கிரவாண்டி சரியான தளமா? அசுரன்புரத்துக்கு வந்து விமர்சனம் கூறி அதை வந்து பஞ்சமிண்டல பிரச்சனையாக மாற்றுவதற்கு விக்கிரவாண்டி தேர்தல் சரியான தளமா? மாநில தேர்தல் கமிஷன் என்னதான் நீங்கள் வந்து மாநில தேர்தல் கமிஷன் ரொம்ப நடுநிலையோடு இருப்பதாக சொன்னாலும் கூட, இந்திய தேர்தல் கமிஷனே நடுநிலைமையோடு இல்லை என்கிற போது மாநில தேர்தல் கமிஷன் எப்படி நடுநிலையோடு இருக்க போகிறது? இப்ப உதயநிதியை முன்னிறுத்தி இந்த உள்ளாட்சி தேர்தலை கொண்டு போகலாம் அப்படின்னு திமுக ஒரு முடிவு செஞ்சிருக்கிறதாவும் சொல்றாங்க. அப்படி உதயநிதியை முன்னிறுத்தி இந்த தேர்தலை ஏதாவது சந்திக்க அவங்க வாய்ப்பு இருக்கா? உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து மிக தீவிரமாக பயணம் செய்வது மிகவும் கடினம். சட்டமன்ற தேர்தல் மக்களவை தேர்தல் மாதிரி கிடையாது. திமுக அதிமுக இந்த கூட்டணி இப்படியே தான் இந்த உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கும் நினைக்கிறீங்களா, இல்லை ஏதாவது பிரச்சனைகள்? போகிற போக்கை பார்த்தால் கூட்டணியிலே பெரிய வித்தியாசம் இருக்கு. இன்றைக்கு நீங்கள் சென்னை நகர வாக்காளர்களை நீங்கள் பிரித்து பார்த்தால் பட்டியலின மக்களின் வாக்காளர்கள் வந்து அங்கே அதிகமாக இருப்பார்கள். ஒன்று மேயர் பதவி, எத்தனை மேயர் பதவி எந்த கட்சி கிடைச்சது. இரண்டாவது வந்து முதல்நிலை நகராட்சி, அதை வைத்து தான் திமுகவா அதிமுக, அதை வைத்து தான் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றது திமுகவா அதிமுகங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியும். ஆக ஓபிஎஸ் முழுக்க சந்திரமுகியாக மாறிவிட்டார் என்பது எனது கருத்து. பாணியையும் பரட்டையும் அழைக்கும் போது மயிலு யாருக்கு என்கிற ஒரு கேள்விதான் எனக்கு. அதாவது 16 சிவாஜிராவ் கெய்க்வாட் என்கிற ரஜினிகாந்த் கண்டிப்பாக மகாராஷ்டிரா சொல்ல போனால் எம்ஜிஆர் ஆட்சி நடந்திருந்தால் இன்றைக்கு நிலைமையே வேறு. ஜெயலலிதா ஆட்சி மட்டும் நடந்திருந்தால் இவர்கள் அத்தனை பேர். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தராசு ஷியாம் பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு திரு தராசு ஷியாம் அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது, உள்ளாட்சி தேர்தல் எப்போது நடக்க இருக்கும், நாளை நாளை மறுநாள் அதே போல இன்னும் 2 மாதத்தில் நடக்க இருக்கும் என்றெல்லாம் பல அரசியல் கட்சி தலைவர்கள் பேசிக்கொண்டே வந்திருந்தார்கள். அதிமுகவை பொறுத்தவரை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டே தான் இருந்தாங்க. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அதை பற்றி வாய் திறக்காமலே இருந்தது, இன்றளவிலும் வாய் திறக்காமல் தான் இருக்கிறது. ஆனால் நாங்குநேரி விக்கிரவாண்டி வெற்றி அதிமுகவை ஒரு புத்துணர்வு அடைய செய்துள்ளது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நேற்றைக்கு விக்கிரவாண்டி வெற்றி கூட்டத்தில் பேசும்போது திரு ஓபிஎஸ் அவர்கள், அதாவது இன்னும் 15 நாட்களில் உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு வரும், அதே போல டிசம்பர் மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடந்தே விடும்னு தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி திரு ஓபிஎஸ் அவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதே போல இன்று மாலை நாம இப்போ நேர்காணல் நடத்திட்டு இருக்கிற இந்த நேரத்துக்கு இன்னைக்கு மாலைக்குள்ளார ஒரு கூட்டம், அதிமுகவின் கூட்டம் ஒன்று நடக்குது. இந்த உள்ளாட்சி தேர்தல் சம்மந்தமா அந்த எந்தெந்த மாநகராட்சிகள் யார் யாருக்கு என்ற வசம், அதாவது கூட்டணி கட்சிகளை எப்படி சமாளிப்பது, இது குறித்து பல்வேறு முடிவுகள் அங்கே பேசப்போவதாக தான் சொல்லப்படுகிறது. இது குறித்து திரு தராசு ஷியாம் அவர்களிடம் கேட்டு பெறுவோம். வணக்கம் திரு தராசு ஷியாம் சார். ஷியாம் சார், ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு எப்போ வரும் ஏது வரும்னு தெரியாமல் தான் இருந்தோம். தேர்தல் ஆணையம் சொல்கிறதுக்கு முன்னாடி திரு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டாரு இன்னும் 15 நாளில் அறிவிக்க போகிறாங்க, டிசம்பரில் தேர்தலே நடந்துரும்ட்டு. அதிமுக ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியில் இருக்குது சார் இந்த வெற்றிக்கு பின்னாடி. அவங்களே முன்கூட்டியாக உள்ளாட்சி தேர்தலுக்கு ஆயத்தம் ஆயிட்ட மாதிரி தான் தெரியுது. திமுக ஒரு மௌனத்தில் இருக்காங்க, இது வரைக்கும் அதை பற்றி பேசலை. ஆனால் 10ஆம் தேதி வழக்கத்துக்கு மாறாக எப்போவுமே அண்ணா அறிவாலயத்தில் அவங்களுடைய பொதுக்குழு கூடும், இந்த முறை ஒய்எம்சிஏ மைதானத்தை பெரிய பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்கன்ற போல தான் தெரியுது. இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதிமுக திமுக அந்த உள்ளாட்சி தேர்தலை எப்படி எதிர்கொள்ளும்? உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக நடந்துவிடும், அதில் சந்தேகமில்லை. அநேகமாக டிசம்பர் மாதம் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். 5 கட்டங்களாக பிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள் நீங்கள் சரியாக சொன்னபடி தேர்தல் கமிஷனுக்கு முன்பே அவர் கூறிவிட்டார். அது ஒரு வகையில் பார்த்தால் அது ஒரு தவறு தான்.
ஆனாலும் கூட உள்ளாட்சி தேர்தல் நடப்பதை அனைவருமே வரவேற்கிறோம். எனவே அந்த தவறை பெரிதாக பொருட்படுத்த வேண்டியது இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். இதில் விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தல் வெற்றிக்கு பிறகு அதிமுக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்கிற முனைப்புடன் இருக்கிறது. ஒரே ஒரு சிக்கல் தான் அவர்களுக்கு வரும். என்ன சிக்கல் என்றால், இந்த கூட்டணிக்கு எப்படி உள்ளாட்சி தேர்தல் இடங்களை பங்கிட்டு கொடுக்க போகிறார்கள் என்கிற ஒரு சிக்கல் தான். இதில் ஜெயலலிதா காலத்திலே ஒரு ஏற்பாடு செய்தார்கள். பழைய சட்டத்தை மாற்றி கவுன்சிலர்களே வந்து மேயரை தேர்ந்தெடுப்பது, பேரூராட்சிகளிலே வார்டு மெம்பர்களே வந்து பேரூராட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பது, நகராட்சிகளிலும் கவுன்சிலரே நகராட்சி தலைவர்களை தேர்ந்தெடுப்பது என்கிற ஒரு மாற்றம் செய்தார்கள். ஆனால் அதை மீண்டும் இவர்கள் மாற்றிவிட்டார்கள். அப்படி மாற்றும்போது இத்தனை மேயர் சீட்டு வேண்டும் என்கிற ஒரு பெரிய டிமாண்டு வைக்கப்படும். அதே போல் இத்தனை நகராட்சி தலைவர்கள் சீட்டு வேண்டும் என்கிற டிமாண்டு வைக்கப்படும். இதுவே கவுன்சிலராக இருந்தால் சதவீத கணக்கு தான். அதாவது எங்களுக்கு 15% கொடுங்கள் என்பார்கள். நிஜமாகவே எந்த உள்ளாட்சி தேர்தலிலும் எந்த கூட்டணியிலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட சதவீதம் கொடுத்ததாக வரலாறே கிடையாது. காரணம் என்னவென்றால் அதை கண்டுபிடிக்க முடியாது. உதாரணமாக சென்னை மாநகராட்சியிலே ஒரு கூட்டணி கட்சிக்கு 10% என்று வைத்துக் கொள்வோம். 200 கவுன்சிலர் பதவி என்றால் 20 கொடுக்க வேண்டும் அல்லவா? ஆனால் எல்லா கவுன்சில்களிலுமே வந்து அந்தந்த கட்சியின் அதிருப்தியாளர்களும் போட்டியிடுவார்கள். ஆக ஒட்டுமொத்தத்தில் அது ஒரு குழப்பமாகவே இருக்கும். கூட்டணிக்கு அது ஒரு வசதி. ஆனால் மேயர் என்றால் கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இத்தனை மேயர்கள், உதாரணமாக 15 மேயர் பதவி என்றால் 15 வந்து 20% என்றால் 3 கொடுக்க வேண்டும். அந்த இடம் வந்து ஒரு சிக்கலான இடம். ஏன் இவர்கள் இந்த சட்டத்தை இப்படி மாற்றினார்கள் என்பதும் எனக்கு உண்மை. அந்த பர்சன்டேஜ் வெற்றிக்கு பிறகு தீர்மானிப்பார்களா இல்லை இப்போ கூட்டணி? நீங்கள் உதாரணமாக 6-6 மேயர் பதவிகள் இருந்தபோது 96 காலகட்டத்திலே உள்ளாட்சி தேர்தல் உடனடியாக வந்தது. வெற்றி பெற்று முதலமைச்சராகி இருந்தது கலைஞர் அவர்கள். கூட்டணி வந்து கலைஞர் தமாகா. தமாகா கூட்டணியிலே வந்து 2 மேயர் பதவிகள் தரப்பட்டன. அப்படி தரப்பட்டதில் தான் ஒன்றிலே வந்து சாருபாலா தொண்டைமானவர்கள் வந்து வெற்றி பெற்றார்கள். அது திருச்சி. ஆக தமாகா மேயராகத்தான் அவர் தொடர்ந்து நீடித்தார். அந்த அவரது கால 5 காலம் முழுமைக்குமாக அவர் நீடித்தார். பொதுவாக மேயர், நகராட்சி தலைவர், பேரூராட்சி தலைவர் இந்த பதவிகளின் எண்ணிக்கைக்கு சதவீதம் என்று வைத்தாலே வந்து கண்டிப்பாக நாம் கொடுத்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் கூட்டணி முறிந்துவிடும். கவுன்சிலர்கள் என்று வைக்கும்போது சதவீத கணக்கிலே கொடுக்கும்போது அந்த குழப்பத்திலே கூட்டணிக்கு ஆபத்து வராது. எனவே கவுன்சிலர் அடிப்படையிலே தேர்தல் நடத்துவது தான் வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு வசதி. ஆனால் ஏனோ தெரியவில்லை அதை இப்படி மாற்றி இருக்கிறார். இந்த முறை எப்படி பர்சன்டேஜ் வைஸ் கேட்கறதா நீங்க நினைக்கிறீங்களா? அதிமுகவில் பாருங்க, வெளிப்படையாவே சில கட்சிகள் பேச ஆரம்பிச்சாங்க. பாஜக எங்களுக்கு 2 மாநகராட்சி வேணும்ன்ற மாதிரி பேசுற மாதிரி சொல்றாங்க. அதை விட இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் பாஜக விட அதிக சீட்டு வாங்கினது பாமக. இவங்களே 2 வேணும்னு கேட்குறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக 5 வேணும்னு கேட்பாங்க. 10 5 போயிட்டா மீதி 10. அது 10 மீதி இருக்கிற கிருஷ்ணசாமியை சந்தோஷப்படுத்தணும், தேமுதிகவை சந்தோஷப்படுத்தணும். அதிமுக இந்த என்ன மாதிரி சிக்கல்களை எதிர்கொள்ள போகிறது? இதை எப்படி பிரிச்சுப்பாங்க? கிருஷ்ணசாமி அவர்கள் இப்போதைக்கு அதிமுக கூட்டணியில் இல்லை என்று தான் நான் உணர்கிறேன். ஆக அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து தேசிய அளவிலே பாரதிய ஜனதா, பாமக, தேமுதிக ஆகிய 3 கட்சிகளுக்கும் பங்கிட்டு கொடுப்பதிலே சில சிக்கல்கள் இயல்பாக இருக்கும். உதாரணமாக பாமக 2 மேயர் பதவிகள் கேட்டால் அந்த 2 மேயர் பதவிகளுக்கான இடம்தான் தேமுதிகவுக்கான இடமாகவும் இருக்கும். எடுத்துக்காட்டாக நீங்கள் சேலத்தை எடுத்துக்கொள்ளலாம், வேலூரை எடுத்துக்கொள்ளலாம். இப்படி எங்கு பாமகவுக்கு ஒரு வலிமை இருக்கிறதோ அந்த இடங்களை தேமுதிகவும் கேட்கும். ஆனால் இதுவே கவுன்சிலர் என்று வைத்துக்கொண்டால் அந்த பிரச்சனை வராது. எனவே கவுன்சிலராக இருப்பது கூட்டணிக்கு நல்லது. மேயர் என்கிற நேரடி தேர்வு முறை என்பது கூட்டணிக்கு நல்லது கிடையாது. எப்படி இவர்கள் பங்கிடுவார்கள் என்றால், குறிப்பிட்ட சதவீதத்தை 40 பாராளுமன்ற தொகுதிகளிலே, மக்களவை தொகுதிகளிலே ஒவ்வொரு கட்சிக்கும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலே கொடுத்தார்கள். உதாரணமாக 7 பாமகவுக்கு என்றால் அந்த சதவீதத்திலே கொடுத்து விடுவார்கள். அதாவது கவுன்சிலர் சதவீதத்திலே கொடுத்து விடுவார்கள், அதிலே பெரிய சிக்கல் வராது. ஆனால் மேயர் பதவியை சதவீதத்திலே கொடுத்தால் சிக்கல் வரும். இல்ல, இங்க இருக்கிற கட்சிகளுடைய டார்கெட் வந்து மேயர் தான் இருக்கு. மாநகராட்சியில நாம எத்தனை மாநகராட்சியில மேயரா இருக்க போறோம்? ஏனென்றால் மாநகராட்சி மேயர் என்பவர் பல பல எம்பிக்களுக்கு சமம், பல பல எம்எல்ஏக்களுக்கு சமம். ஆக அடுத்தாற்போல் வரவிருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஒரு வருடத்திற்குள் சட்டமன்ற பொது தேர்தல் வந்துவிடும். ஆக உதாரணமாக சென்னை மாநகராட்சி மேயர் என்பவர் ஒரு கட்சியைச் சேர்ந்தவராக இருக்கும்போது சென்னையே பகுதியிலே இருக்கின்ற எம்எல்ஏக்களுக்கு அது வெற்றி வாய்ப்புக்கு அதிகமாக பயன்படும். அந்த பகுதியில் இருக்கிற குறைபாடுகளை அவரால் நீக்க முடியும். ஆக மேயர் பதவியை விட்டு கொடுப்பதிலே அதிமுகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி இரண்டுக்குமே இயல்பான சிக்கல்கள் இருக்கின்றன. அதை எப்படி தாண்ட போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இது வந்து பஞ்சாயத்து அளவிலே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏனென்றால் கட்சி சின்னம் கிடையாது பஞ்சாயத்துகளுக்கு. இயல்பாக வந்து யார் வேண்டுமானாலும் நிற்கலாம்.
பேரூராட்சியிலும் பெரிய பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அது பேரூராட்சி பஞ்சாயத்து இரண்டையும் தாண்டி பார்க்கும்போது பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலர் என்று சொல்கிறோம் அல்லவா, டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர்ஸ், அது வந்து ஒரு த்ரீ டயர் சிஸ்டம். அந்த கவுன்சிலர் அதுலேயும் பிரச்சனை வரும். ஏனென்றால் அது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரோடு நேரடியாக தொடர்பு இருக்கின்ற ஒரு பதவி, அதிலும் பிரச்சனை வரும். நகராட்சி தலைவர்கள் பதவியை பங்கிட்டுக் கொள்வதிலும் பிரச்சனை வரும். இல்லை, கடந்த தேர்தல் போல இந்த கூட்டணி கட்சியை சந்தோஷப்படுத்துறதுக்கு உள்ளாட்சி தேர்தல் விஷயத்தில் அந்த மேயர் பதவிக்கான வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கான அவங்களுக்கான சீட்டை வந்து அதிமுக சரியாக தான் பங்கிடும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எல்லா கட்சியும் சந்தோஷப்படுத்துமா? பாஜக, பாமக, தேமுதிக, டாக்டர் கிருஷ்ணசாமி இல்லைன்றீங்க, பட் அவரும் கூட்டணியில் தான் சேர்ந்துட்டு அவருக்கும் ஏதாவது கொடுத்தாகணும். கவுன்சிலர் விஷயத்தில் இதில் வந்து பிரச்சனை வராதுன்றீங்க, மேயர் விஷயத்தில் தான் நான் கேட்கறது. மறுபடியும் அந்த கேள்வியாக தொடுக்கிறேன்னா அதுதான் இப்போ விவாதமாக வந்துட்டு இருக்குது. எடுத்துக்காட்டாக சென்னை மேயர் பதவியை வந்து பாரதிய ஜனதா விரும்புகிறது. எனது நண்பரும் திரைப்பட நடிகருமான ராதா ரவி அவர்கள் சென்னை நகர மேயர் பதவிக்கு பாரதிய ஜனதாவிலே சேர்ந்து போட்டியிடுவதாக அவர் பேச்சு அடிபடுகிறது. காரணம், இங்கு வந்து பிறமொழி பேசுபவர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலே இருக்கின்றார்கள். அவர்களிலும் தெலுங்கு பேசுகிறவர்கள் ஒரு சைசபிள் நம்பர். அவர்களது ஓட்டு வங்கி என்பது மிகவும் முக்கியம். அந்த ஓட்டு வங்கியை அவர் வந்து அவர் குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிறார். பாரதிய ஜனதாவுக்கும் அந்த ஓட்டு வங்கி பயனுள்ளதாக இருக்கும். இங்கு இருக்கின்ற வடக்கத்தியர்கள் ஓட்டு வங்கி பாரதிய ஜனதாவிடம் ஏற்கனவே இருக்கிறது. ஆக சென்னையை பாரதிய ஜனதா, சென்னை மேயரை குறிவைப்பது என்பது பாரதிய ஜனதாவுக்கு வசதி. ஆனால் சென்னை மேயரை விட்டு கொடுப்பது என்பது அதிமுகவுக்கும் சரி அல்லது திமுகவும் சரி விட்டு கொடுப்பதற்கு அது தயாராக இருக்க மாட்டார்கள். ஒன்று தமிழகத்தின் தலைநகர், இரண்டாவது சென்னை மேயர் என்பவர் சென்னையில் இருக்கின்ற 14 எம்எல்ஏக்களுக்கு அவர் வந்து அவர் தான் இன்சார்ஜ் மாதிரி ஆகிவிடுவார். ஆக அந்த இடம் ஒரு கடினமான இடம். அதை தாண்டுவது என்பது உண்மையிலேயே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசியல் வியூகம் வந்து அதில் வெற்றி பெறுகிறதா என்பதை நான் பார்க்க வேண்டும். சரி, பாமகவை பொறுத்தவரை நாங்கள் வந்து அதிமுக கிட்ட கேட்டு பெறுவோம் அப்படின்னு திரு ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு. அப்படின்னா பாஜகவை விட அவங்க அதிகமாக தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்கள எப்படி சந்தோஷப்படுத்த போகிறாங்க? அவங்க எந்த மாதிரி இடங்களை கேட்பாங்க சார்? எந்த மாநகராட்சி கேட்பாங்க? நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அசம்ஷன் இருக்கா? அவர்களை பொறுத்தவரையிலே நான் வேலூரும் சேலமும் கேட்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். பாமகவை பொறுத்தவரையிலே அது இரண்டும் அவர்களுக்கு வந்து தோதுவான இடமும் கூட. இதில் மகாராஷ்டிராவிலே இப்போது நடக்கிறது அல்லவா பிரச்சனை, 50-50 என்று தான் நாங்கள் பேசினோம். 50 மந்திரி பதவிகளை விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் 5 50% விட்டுக் கொடுக்க பாரதிய ஜனதா தயாராக இல்லை. அதாவது 2.5 எங்களுக்கு ஆட்சி வேண்டும் என்கிறார்கள். அதுதானே பாதிக்கு பாதி. இப்போ 2.5 ஆட்சி என்றால் 2.5 வந்து சிவசேனாவை சேர்ந்தவர் முதல்வராக இருக்க வேண்டும். அதற்கு பாரதிய ஜனதா தயாராக இல்லை. பாதிக்கு பாதி மந்திரி சபையை பங்கிட்டுக் கொள்வதிலே வந்து தயாராக இருக்கிறார்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், மேகங்களெல்லாம் ஒன்றாக திரண்டு பெய்தால் அதற்கு பெயர் மழை, காகங்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அதை பங்கிட்டு கொண்டால் அதற்கு பெயர் என்ன? அதுதான் கூட்டணி. கூட்டணி என்பது இப்படி இருக்கக்கூடாது. நியாயமாக பார்த்தால் சரி, மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக மேகங்கள் திரண்டு மழை பொழிவதாக இருக்க வேண்டும். ஆனால் காகங்கள் கூடி பங்கிட்டுக் கொள்வதாக இருக்கிறது. அதுதான் இதில் இருக்கின்ற ஒரு பெரிய அநியாயம். சரி சார், நீங்கள் ஒரு கதையை சொல்லி முடிச்சிட்டீங்க. இந்த பக்கம் திமுக கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது. வர 10ஆம் தேதி ஒரு பொதுக்குழு நடத்துகிறாங்க, ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடத்த போகிறாங்க. பெரிய பொதுக்குழு, முதன்முறையாக பொதுக்குழு வெளியில் நடத்துகிறாங்க வந்து. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த உள்ளாட்சி தேர்தல் சம்மந்தமாக அவங்க எப்படி, அவங்க அந்த கூட்டணி எப்படி திருப்திப்படுத்துவாங்க? இதே கூட்டணி நீடிக்குமா திமுகவில்? திமுக வந்து விக்கிரவாண்டி தேர்தல் தோல்வியை அதிர்ச்சியிலிருந்து இன்னமும் மீளவில்லை. ஏனென்றால் விக்கிரவாண்டி நமது ஓட்டு வங்கியை இப்போது ஓட்டு வாங்கியிருக்கிற விகிதாச்சாரத்தை நாம் பார்த்தால் திமுகவை பொறுத்தவரையிலே மக்களவைத் தேர்தலிலே வாங்கிய ஓட்டை விட அதிகமாகத்தான் வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் தோல்வி வித்தியாசத்தை பார்த்தால் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறது, 40,000 மேல் வருகிறது. அப்படி என்றால் ஏன் இந்த தோல்வி? ஒன்று, போலிங் பெர்சன்டேஜ் மிக அதிகமாக இருக்கிறது, அதிகமான அளவிலே வாக்கு வந்து பதிவானது, அது எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு ஆளுங்கட்சி வந்து அதிக போலிங் பெர்சன்டேஜ் கொண்டு வர முயற்சி செய்யும். ஆக 2,00,000 ஓட்டு இருந்தால் 15% போலிங் பெர்சன்டேஜ் கூடினால் அதுவே 30,000 ஓட்டு ஆகிறது. கண்டிப்பாக 30,000 ஓட்டு வந்து ஆளுங்கட்சிக்கு தான் விழும். ஏனென்றால் அவர்களுக்கு அதற்கான வசதி வாய்ப்பு இருக்கிறது. அதை ஏன் திமுக எதிர்பார்க்கவில்லை? கேள்வி ஒன்று. இரண்டாவது கேள்வி, வன்னியர் உள்ஒதுக்கீடை பற்றி சொல்வதற்கு விக்கிரவாண்டி சரியான தளமா? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது, அசுரன் படத்துக்கு வந்து விமர்சனம் கூறி அதை வந்து பஞ்சமின்னல பிரச்சனையாக மாற்றுவதற்கு விக்கிரவாண்டி தேர்தல் சரியான தளமா? இப்படி வந்து இடைத்தேர்தலிலே வகுக்க வேண்டிய வியூகத்திலே கோளாறுகள் ஏற்பட்டன விக்கிரவாண்டி தேர்தலிலே. அது திமுகவின் சீனியர்களே வந்து அதை ஒத்துக்கொள்கிறார்கள். அதுபோக உதயநிதியை முன்னிலைப்படுத்தி கொண்டு வருவதிலும் திமுகவிலே ஒரு அதிருப்தி தெரிகிறது. விக்கிரவாண்டியிலே வெற்றி பெற்றிருந்தால் அந்த அதிருப்தி தெரிந்திருக்காது. ஆக ஒட்டுமொத்தத்திலே ஏவாவாலு ஒரு பெரிய தேர்தல் விற்பனர், எனக்கும் நீண்ட நாள் நண்பர்.
பொன்முடியும் தேர்தல் விற்பனர் தான். ஜெகத் ரட்சகன் வந்து சொல்லவே வேண்டாம், அவர் வந்து தேர்தல் விற்பனர் மட்டுமல்ல, தேர்தலுக்காக எவ்வளோ வேண்டுமானாலும் செலவிடக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவர். ஆக இந்த மூன்று பேரும் சேர்ந்து 1000-2000 ஓட்டு வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தால் அது வேறு விஷயம். கிட்டத்தட்ட 40,000 ஓட்டு வித்தியாசம் என்று வரும்போது அது திமுகவுக்கு பெரிய அதிர்ச்சியாகிவிட்டது. இந்த அதிர்ச்சியிலிருந்து அவர்கள் மீளவில்லை. அதற்குள் உள்ளாட்சித் தேர்தல் நடத்த வேண்டும் என்று அதிமுக விரும்புகிறது. அது இயற்கை. எதிர்கட்சிகள் வந்து அதிர்ச்சியாகி இருந்து அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லாத போதே வந்து நாம் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தான் எப்போதுமே ஒரு வழக்கம். ஆனால் திமுகவை பொறுத்தவரையிலே இந்த கூட்டணியை இனிமேல் விட்டு கொடுக்கவே முடியாது. காரணம், ஏற்கனவே வந்து காங்கிரஸ் கட்சி வாங்கிய ஓட்டை விடக்கூட திமுக வாங்கிய ஓட்டு என்பது வெற்றி வித்தியாசத்திலே அதிகமாக பிரதிபலிக்கிறது விக்கிரவாண்டியிலே. அதற்கு நாங்குநேரிய பரவாயில்லை என்கிற நிலைமையிலே இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு தென் மாவட்டங்களிலே ஓரளவுக்கு ஓட்டு வங்கி இருக்கிறது. ஆக காங்கிரஸ் கட்சியை விட்டு கொடுக்க முடியாது, திருமாவளவனை விட்டு கொடுக்க முடியாது. ஏனென்றால் பட்டியலின மக்களின் ஓட்டு வேண்டும். விக்கிரவாண்டியிலே செய்த தவறே வந்து திருமாவளவன், ரவிக்குமார் போன்றவர்களை பிரச்சாரத்துக்கு முழுமையாக பயன்படுத்தாததும் ஒரு தவறுகளில் ஒன்றாக இப்போது சுட்டிக்காட்டப்படுகிறது. எப்போதுமே வந்து தோல்வி என்று வரும்போது தான் 1000 குற்றச்சாட்டுகள். வேலூர் அளவுக்கு இல்லை, இல்லை விக்கிரவாண்டியில் நல்லா பயன்படுத்தினாங்களே விடுதலை சிறுத்தைகளை. பயன்படுத்தணும், வேலூரில் தான் வெளிப்படையாக வந்து விடுதலை சிறுத்தைகளை அழைக்கலை, எங்களுடைய கொடிகளை பயன்படுத்தலைன்னு அங்கே வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து நாமளே கூட விவாதத்தில் பேசியிருக்கோம். ஆனால் விக்கிரவாண்டியில் அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகளை அவங்கள ஒதுக்கின மாதிரி தெரியலையே. திரு ரவிக்குமார் அவர்களும் திரு திருமாவளவன் அவர்களும் எத்தனை கூட்டங்களில் பங்கெடுத்தார்கள்? ஒன்றோ இரண்டோ, பெரிய அளவுக்கு வரவில்லை அல்லவா. அதாவது உள்ளூர் பிரமுகர்களை பயன்படுத்துவது என்பது ஊடக வெளிச்சத்துக்கு வராது. சரி, ஆனால் பெரிய தலைவர்களை வந்து பயன்படுத்த வேண்டும். இன்னும் சொல்ல போனால், எதற்காக விஜயகாந்த் அவரது உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் அங்கு செல்கிறார்? விஜயகாந்த் போன்ற ஒரு தலைவர் போகும்போது தான் அந்த தேமுதிகவினர் வந்து அந்த எழுச்சியை பெறுவார்கள். எல்லா தலைவர்களும் போவதே அதற்காகத்தானே. ஜெயலலிதா அவர்கள் போய் தான் ஓட்டு வாங்க வேண்டும் என்பதில்லை, ஆனால் ஜெயலலிதா அவர்கள் போனால் அந்த தொண்டர்கள் எழுச்சி பெறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை வந்து விக்கிரவாண்டி போன்ற அந்த ஒரு பெரிய கௌரவ பிரச்சனையாக இருக்கும்போது அந்த எழுச்சியை காட்டவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. சரி, ஆக தேர்தலிலே வெற்றி பெற்றிருந்தால் இந்த குற்றச்சாட்டு வராது என்று வைத்துக் கொள்ளுங்கள். தேர்தலிலே தோல்வியடையும் போது குற்றச்சாட்டுகள் கூர்மைப்படுத்தப்படுகின்றன. இப்படி கூர்மைப்படுத்தப்படும் போது அடுத்தாற்போல் உள்ளாட்சி தேர்தல் வருகிறது என்றால் பழைய கூட்டணியிலே வந்து எந்த அளவுக்கு தியாகம் செய்ய முடியும்? எந்த அளவுக்கு யாரையுமே விட்டு கொடுக்க முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இடம் கொடுத்து தான் ஆக வேண்டும். ஆக ஒட்டுமொத்தத்திலே அவர்கள் வைக்கக்கூடிய டிமாண்டு, அதாவது அந்த காலகட்டத்திலே வந்து சென்னை நகர மேயர் பட்டியலினத்துக்கு ஒதுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை உண்டு. நான் சொல்வது 96 காலகட்டம். அப்போது அது வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து மேயரானார். அந்த காலகட்டத்திலே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி எழுந்தது. என்னவென்றால், நாம் வந்து பட்டியலின மக்களுக்கான அந்த தனித்தொகுதியை ஒதுக்கும்போது எங்கு அவர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அங்கு வந்து ஒதுக்குகிறோம். அப்படிப்பட்ட அந்த கிரைட்டீரியா அடிப்படையிலே சென்னை மேயர் வந்து பட்டியலினத்துக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கான்ட்ரவர்சி எழுந்தது. ஆனால் அது காலப்போக்கிலே மறைந்து விட்டது. இப்போது எப்படி ஒதுக்கப் போகிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. அது வந்து எப்போதுமே மாநில அரசையும் மாநில தேர்தல் கமிஷனையும் பொறுத்தது தான். ஒருவேளை சென்னை நகர மேயரை பட்டியலினத்துக்கு ஒதுக்கி விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி ஒதுக்கும்போது வந்து திமுக கூட்டணியிலே சில இயல்பான சிக்கல்கள் எழும். அதிமுக கூட்டணியிலே வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் செய்து விடுவார்கள். எப்படி என்றால், பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான் அங்கு நிற்க முடியும், ஆனால் வந்து பாரதிய ஜனதாவிலே அதற்கான கேண்டிடேட் இருக்க மாட்டார்கள், வேட்பாளர்கள் இருக்க மாட்டார்கள். பொதுவாகவே வந்து இது போன்ற ஒரு கூட்டணி சிக்கல்கள் எழும்போது வந்து அந்த தொகுதிகளை சற்று இடம் மாற்றுவது. பட்டியல் பிரிவை சார்ந்தவர்களே பாஜகவில் இல்லைன்றீங்களா? பாஜகவில் இருக்கிறார்கள், ஆனால் வந்து ஒரு மேயர் பதவிக்கான அந்த செல்வாக்கோடு அந்த அளவுக்கு செலவு செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் வந்து சென்னையில் இருக்கிற மாதிரி தெரியவில்லையே. சரி, அதிமுகவில் இருப்பார்கள், ஏனென்றால் ஆளுங்கட்சி, இயல்பாக இருப்பார்கள். திமுகவிலும் இருப்பார்கள், ஏனென்றால் எதிர்கட்சி. பிற கட்சிகளிலே இருப்பது கடினம். சரி, ஆனால் அப்படி ஒதுக்கினால் வந்து விடுதலை சிறுத்தைகள் தங்களுக்கு அதை கேட்கும். சரி, ஆக எதிர்கட்சிக்கு சிக்கலை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. நம்மிடம் வந்து கூட்டணி கட்சிகள் கொடுக்கிற வற்புறுத்தலை அதை புறந்தள்ளிய மாதிரியும் ஆயிற்று. இல்லை, என்னுடைய கேள்வி, உள்ளாட்சி மன்ற அந்த தேர்ந்தெடுப்பு வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பெல்லாம் எப்படி இருக்கும்னா, வார்டு உறுப்பினர், ஊராட்சி மன்ற தலைவர், நகராட்சி தலைவர், மாநகராட்சி தலைவர், மேயர், அந்த மாதிரி அந்த பொசிஷனில் தேர்ந்தெடுக்கக்கூடியதை யார் தீர்மானிப்பாங்க சார்? எந்த கட்சி அதை தீர்மானிக்கும்? கட்சி தலைமை தீர்மானிக்குமா இல்லை கூட்டணிகள் தீர்மானிக்குமா? இதை எப்படி பிரித்து கொடுப்பாங்க? அதுதான் எனக்கு தெரியல. அதாவது மக்களுக்கும் அது தெரியாது தான் நிச்சயமா. எப்போதுமே உள்ளாட்சி தேர்தல் பங்கீடு என்பது சதவீத அடிப்படையிலானது தான். சரி, ஒரு கட்சிக்கு இவ்வளவு சதவீதம். பேரூராட்சியிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் பஞ்சாயத்துகளுக்கு கட்சி கிடையாது. பேரூராட்சி, நகராட்சி, நகராட்சியை தாண்டி மாநகராட்சி.
இதிலே இருக்கின்ற கவுன்சிலர்கள் மற்றும் வார்டு உறுப்பினர்களில் இத்தனை சதவீதம் ஒரு கட்சிக்கு என்று கொடுத்து விடுவார்கள். அதை வந்து தலைமை முடிவே செய்யாது. சரி, அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற உள்ளூர் தலைவர்கள் முடிவு செய்வார்கள். அதில் தான் பிரச்சனையே வருவது. உள்ளூர் தலைவர்கள் முடிவு செய்யும் போது, உதாரணமாக சேலத்திலே வந்து ஒரு 10% என்று வைத்துக் கொண்டால், உள்ளூர் தலைவர்கள் முடிவு செய்யும் போது அந்த 10% கொடுக்க மாட்டார்கள். கடைசியிலே பார்த்தால் கொடுப்பதாக சொல்வார்களே தவிர இயல்பாக கூட்டணிக்குள் திருப்தியே ஏற்படாது. அதனால்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மாநில தலைமை முடிவு செய்யக்கூடிய மேயர், நகராட்சி தலைவர், பேரூராட்சி தலைவர், இதில் எண்ணிக்கை தெரியும். எண்ணிக்கையிலே 10% என்றால் கண்டிப்பாக பேரூராட்சி தலைவர் என்றால் இத்தனை எண்ணிக்கையிலே கொடுக்க வேண்டும் என்று தெரியும். அதை வந்து கேட்டு வாங்குவதிலே கவனம் செலுத்துவார்கள். சரி, இன்னும் சொல்லப்போனால், விளக்கமாக சொல்லப்போனால், வார்டு மெம்பர் கவுன்சிலர் பதவியிலே கிடைக்கின்ற அந்த ஒதுக்கீடை விடக்கூட மேயர் பதவி, நகராட்சி தலைவர் பதவியிலே கிடைக்கக்கூடிய ஒதுக்கீடு முக்கியமானது. அதுதான் வந்து கூட்டணியின் அந்த பலத்தை நிர்ணயிக்கும். எல்லாம் போக உங்களுக்கு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான உள்ளாட்சி தேர்தல் இடங்கள் எப்படி அறிவிக்கப்படும் தெரியுமா? வெற்றி ஒரு பட்டியலை கொடுத்து வெற்றி பெற்றதாக அறிவித்து விடுவார்கள். கண்ணால் பார்த்த விஷயம் தான். சரி, வெற்றி பெற்றதாக அறிவித்து விடுவார்கள், ஓட்டு எண்ணிக்கை எப்படி இருந்தாலும். ஏனென்றால் அந்த வார்டு, பேரூராட்சி அளவிலே வார்டு, நகராட்சி அளவிலே வார்டிலே அப்படி அறிவித்த பிறகு அவர்கள் வழக்கு போட்டு வருவதற்கெல்லாம் நீண்ட நீண்ட காலம் பிடிக்கும். எனவே அதில் வந்து பெரும்பாலும் வந்து ஆளுங்கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிப்பது என்பது இயற்கை. ஏனென்றால் மாநில தேர்தல் கமிஷன் என்னதான் நீங்கள் வந்து மாநில தேர்தல் கமிஷன் ரொம்ப நடுநிலையோடு இருப்பதாக சொன்னாலும் கூட, இந்திய தேர்தல் கமிஷனே நடுநிலைமையோடு இல்லை என்கிற போது மாநில தேர்தல் கமிஷன் எப்படி நடுநிலையோடு இருக்க போகிறது? மாநில தேர்தல் கமிஷன் ஆளுங்கட்சிக்கு தான் ஆதரவாக இருக்கும். ஆக இந்த வார்டு இதெல்லாம் வந்து அவர்கள் பெரிதாக பொருட்படுத்த மாட்டார்கள். ஆனால் மேயர் பதவியிலே அப்படி செய்ய முடியாது. ஏனென்றால் அதில் வந்து ஓட்டிங் மிஷின் வந்து விடும். பேரூராட்சி தலைவர் பதவியிலே செய்ய முடியாது, நகராட்சி தலைவர் பதவியிலே செய்ய முடியாது. எனவே அதைத்தான் வந்து கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தி கேட்கும். நமக்கும் ஊடகங்களுக்கோ பத்திரிகைகளுக்கோ இத்தனை பேரூராட்சிகளை கைப்பற்றினார்கள் என்றுதான் வருமே தவிர, இத்தனை பேரூராட்சி வார்டு உறுப்பினர்களை இந்தந்த கட்சி கைப்பற்றியது என்கிற அந்த மைக்ரோ நுண்ணரசியல் வந்து நமக்கு தெரியாமலேயே போய்விடும். சரி, எனவே இது ரொம்ப முக்கியமானது வந்து மேயர் பதவி தான். சமீபத்தில் நடந்து முடிந்த நாங்குநேரி விக்கிரவாண்டி இந்த இடைத்தேர்தல் முடிவு திமுகவுக்கு ஒரு இன்னும் அதுலேருந்து அவங்க மீண்டு வரலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. திரு உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரையில் திரு ஸ்டாலினிடமே அவர் வந்து சில வார்த்தை கோபப்பட்டதாக கூட ஒரு வார இதழ் வந்து ஒரு ஒரு அட்டைப்படமே போட்டு வெளியிட்டாங்க, எல்லா தப்பும் நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு சந்தோஷ் சுப்பிரமணியம் பாணியில் சொன்னதாக. அதே மாதிரி இப்போ உதயநிதியை முன்னிறுத்தி இந்த உள்ளாட்சி தேர்தலை கொண்டு போகலாம் அப்படின்னு திமுக ஒரு முடிவு செஞ்சுருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலில் அங்கங்கே வரக்கூடிய செய்திகளை வச்சு நான் கேட்குறேன். அப்படி உதயநிதியை முன்னிறுத்தி இந்த தேர்தலை ஏதாவது சந்திக்க அவங்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம், திமுகவை பொறுத்தவரையிலே திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போது தலைவராக உறுதிப்பட வந்துவிட்டார். பிற சீனியர் தலைவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், துரைமுருகன் அவர்கள் மிகுந்த சீனியர் தலைவர், அவருக்கு அவ்வளவு பெரிய உடல்நலம் இருப்பதாக தெரியவில்லை. இன்னைக்கு கூட மருத்துவமனையில் தான் இருக்கிறார். பெரிய உடல்நலம் இருப்பதாக தெரியவில்லை, ஏற்கனவே வந்து அவர் அறுவை சிகிச்சைகள் செய்திருக்கிறார். ஆக உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து மிக தீவிரமாக பயணம் செய்வது மிகவும் கடினம். அதாவது இது வந்து சட்டமன்ற தேர்தல், மக்களவைத் தேர்தல் மாதிரி கிடையாது. உள்ளூர் செல்வாக்கு ரொம்ப முக்கியம், வேட்பாளர்களின் தகுதியும் ரொம்ப முக்கியம். என்னதான் கட்சி இருந்தாலும் பேரூராட்சி அளவிலே வந்து அந்த வேட்பாளர் யார் என்பது பேரூராட்சியில் இருக்கிற ஒவ்வொரு வாக்காளருக்கும் தெரியும். ஆக வேட்பாளரின் மெரிட், உள்ளூர் பிரச்சனைகள், இந்த இரண்டையும் வந்து எடுத்து சரியாக சொல்லாவிட்டால் உள்ளாட்சி தேர்தலிலே வெற்றி பெற முடியாது, எவ்வளவு பணம் செலவழித்தாலும். எனவே வந்து உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரமும் முக்கியம். அப்படி வந்து ரொம்ப நுட்பமாக போய் பிரச்சாரம் செய்வதற்கு வந்து தலைவர்களுக்கு நேரமும் இருக்காது, உடல்நிலையும் ஒத்துழைக்காது. இரண்டாவது, 5 கிட்ட தேர்தல், 4 கிட்ட தேர்தலாக இது நடக்கும். ஆக இது ஒரு பெரிய நீண்ட ஒரு நடைமுறை. எனவே வந்து திரு உதயநிதி மாதிரியான பிற தலைவர்களையும் அல்லது முன்னுக்கு வந்து கொண்டிருக்கின்ற நட்சத்திரங்களையும் வந்து இறக்க வேண்டியது திமுகவுக்கும் கட்டாயம் தான். அதிமுகவுக்கும் இந்த கட்டாயம் இருக்கு. திமுக அதிமுக இந்த கூட்டணி இப்படியே தான் இந்த உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது கூட்டணியில் விரிசல், இல்லை ஒருத்தரை சந்தோஷப்படுத்த முடியல ஒரு கட்சியை அப்படின்னு ஏதாவது விலகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? அப்படி ஏதாவது? எல்லா கூட்டணிகளும் கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது தான். சரி, அதில் வந்து நாம் இப்போது எதையும் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் போகிற போக்கை பார்த்தால் கூட்டணியிலே பெரிய வித்தியாசம் இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. காரணம், அதிமுக கூட்டணியிலிருந்து யாரும் பிரிந்து வந்தாலும் கூட அவர்கள் வேறு எந்த கூட்டணிக்கு போக முடியும்? திமுக கூட்டணியில் எங்கே இடம் இருக்கிறது? திமுக கூட்டணிக்கு அதே நிலைமை தான். ஆனால் அவர்கள் என்ன செய்யலாம் என்றால், அதிருப்தியாளர்கள் அவரவர்கள் பகுதியிலே செல்வாக்கு இருந்தால் அவர்கள் சுயேட்சையாக போட்டி போடுவார்கள். அது வந்து எளிதும் கூட. சாதாரண ஒரு சுயேட்சை வேட்பாளர் வந்து எந்த கட்சியும் சாராமல் இருந்து போட்டி வேட்பாளராக இருந்தாலும் கூட
பேரூராட்சியிலும் நகராட்சியிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இரண்டாம் நிலை நகராட்சிகளிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மேயர் பதவி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு என்பது இல்லை. ஆக மேயர் பதவியை பங்கிட்டு கொடுப்பதில்தான் இதில் இருக்கின்ற அந்த ஆப்டிக்ஸ், அதாவது உள்ளாட்சி தேர்தல் என்பது கூட்டணி முறியவில்லை என்று நாம் சொல்வதற்கு மேயர் பதவியும் முதல் நிலை நகராட்சி தலைவர் பதவியும் நாம் கணக்கில் எடுத்து சொல்வோம். சரி, இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு மக்கள் எந்த மாதிரி வாக்களிப்பாங்க சார்? இப்போ இடைத்தேர்தல்னா யாரக்குறைய அது ஆளுங்கட்சி தான் ஜெயித்த வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கே நகரம் மேற்கோள் காட்டி வேற சில மாற்றங்கள்லாம் நடந்ததை நம்ம பேசியிருக்கோம். இருந்தாலும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், இடைத்தேர்தல்னா அதான் வரலாறுன்னு பேசுவாங்க. உள்ளாட்சி தேர்தல் மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க சார்? உள்ளாட்சி தேர்தலிலே 1985 காலகட்டத்திலே எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஆளுங்கட்சியான அண்ணாதிமுக தோற்றிருக்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே காரணம் வந்து பல்வேறு போட்டி வேட்பாளர்கள், திரு சேலம் கண்ணன் என்று எனக்கு பெரிய நண்பர், அவர் வந்து ஜெயலலிதா அவர்களின் தீவிர ஆதரவாளர். ஜெயலலிதா பேரவை என்றே ஒரு அமைப்பை நிறுவி அவர் வந்து போட்டி வேட்பாளர்களை நிறுத்தினார். எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் தமது கழகத்தின் சார்பில் போட்டி வேட்பாளர்களை நிறுத்தினார்கள். ஆக ஒட்டுமொத்தத்தில் அதிமுக ஓட்டு வங்கி வந்து பிளவுபட்டது. உள்ளாட்சி தேர்தலிலே எம்ஜிஆர் உயிரோடு இருந்தபோது திமுக வந்து அதிகப்படியான நகராட்சிகளை கைப்பற்றியது 85-86 உள்ளாட்சி தேர்தல். இது வந்து பொதுவாக இப்படி நடப்பது தான். காரணம், உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி என்பது அந்த வேட்பாளரின் மெரிட்டை பொறுத்தது. மேயருக்கு இது பொருந்தாது, அப்போது மேயர் பதவி இல்லை, இப்போது மேயர் பதவி வந்து விட்டது. மேயருக்கு இது பொருந்தாது, ஆனால் நகராட்சிக்கு பொருந்தும். குறிப்பாக இரண்டாம் நிலை நகராட்சி என்பது உள்ளூர் வேட்பாளரின் தனித்திறமையினால் தான் ஜெயிக்க முடியும். இப்போ அதிமுக வலுப்பெறும், அதாவது ஆளும் அரசு வலுப்பெறும், எதிர்கட்சி இதில் மீண்டு வரும் அப்படின்ற எதுவும் கணிச்சு அப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியாது. ரெண்டு கட்சிகளுமே வெற்றி எங்களுக்கு தான் என்று கிளைம் செய்து கொள்வார். அதனால தான் இந்த மேயர் பதவியை நாம் பார்க்கிறோம். அதாவது இதற்கு முன்பெல்லாம் எப்படி என்றால் ரெண்டு கூட்டணியுமே வெற்றி அவர்களுக்கு தான் என்பார்கள். காரணம் வந்து பஞ்சாயத்து லெவலிலே வந்து கிட்டத்தட்ட 20,000 பஞ்சாயத்து பதவிகள் வந்து விடும். பஞ்சாயத்து பதவிகளில் வந்து என்னதான் வந்து அவங்க சுயேட்சையாக போட்டி போட்டாலும், என்னதான் கத்திரிக்கோள் சின்னத்திலையும் பூட்டுசாவி சின்னத்திலையும் நின்னாலும் அவங்க வந்து இயல்பாக திமுகவாகவோ அல்லது அதிமுகவாக தானே இருப்பாங்க. சரி, அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் திமுக கணக்கில் திமுக வர வைக்கும், அதிமுக கணக்கில் அதிமுக வர வைக்கும். ஆக 17,000 பஞ்சாயத்துகளையும் நாங்கள் 10,000 பஞ்சாயத்துகளை கைப்பற்றி விட்டோம் என்று ஒரு கணக்கு கொடுப்பார்கள். யாராலும் அந்த கணக்கை வந்து சரிபார்த்து வெரிஃபை செய்ய முடியாத கணக்கு. மேயர் பதவி, 15 மேயர்களில் எந்த கூட்டணி எத்தனை மேயர் பதவிகளை கைப்பற்றுகிறது என்பதை வைத்துத்தான் எந்த கூட்டணி வெற்றி பெற்றது என்பதை நம்மால் யூகிக்கும் சார். திமுக அதிமுக பிரதானமாக இங்கே வந்து அவங்க தான் நிற்கிறாங்க, அவங்க தான் வந்து தீர்மானிக்க போகிறாங்க, கூட்டணிகளுக்கும் அவங்க தான் பிரித்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னும்போது பிரபலங்கள், அரசியல் வாரிசுகள் இவங்கெல்லாம் யாருன்னா பங்கெடுக்க இந்த தேர்தலில் வாய்ப்பு இருக்கா சார்? அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல்கள் கிடைச்சிருக்கா? இந்த மாதிரி இப்போ ராதா ரவி சொன்னீங்க, அவர் விருப்பப்படுறாரு பாஜகவுக்கு இணைந்து மேயர் பதவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு நீங்க சொல்றீங்க ஒரு மெசேஜ். அது மாதிரி வேற ஏதாவது விருப்பப்படுறாங்க பிரபலங்கள், அரசியல் வாரிசுகள்? இல்லை, உதயநிதி அவர்கள் சென்னை நகர மேயர் பதவிக்கு போட்டி போடுவதாக பேச்சு அடிபடுகிறது. ஆனால் அது வந்து அநேகமாக ஆளுங்கட்சி கையில் தான் இருக்கிறது. சென்னை நகர மேயர் பதவியை பட்டியல் இன மக்களுக்கு ஒதுக்கிவிட்டால் என்ன செய்ய முடியும்? அது ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை, அது வரைக்கும் இதுவரையிலுமே அந்த மாதிரி ஒரு விவாதம் வரல, வராது. ஏன்னா இப்போ அதுக்கான நேரம் இல்லை. அதாவது 4 வாரம் கால அவகாசம் கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட்டில் சரின்னு சொன்ன பிறகு நோட்டிஃபிகேஷன் போடும்போது தான் நமக்கு தெரியும் எது. பெண்கள் வாடா ஒதுக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? இல்லை, அவ்வளோ இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறதுனால இப்போ அந்த மாதிரி பட்டியல் ஏன்னா ஏற்கனவே 96 அந்த பிரச்சனை இருக்குது. 96 இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் சென்னை நகர வாக்காளர்களை நீங்கள் பிரித்து பார்த்தால் பட்டியலின மக்களின் வாக்காளர்கள் வந்து அங்கே அதிகமாக இருப்பார்கள். அதுபோக பெண்களுக்கு வந்து நீங்கள் இடஒதுக்கீடு தர வேண்டும். அது அம்மா காலத்தில் வந்து 50% என்று நினைக்கிறேன். அப்போ 33% என்று வைத்துக் கொண்டாலும் கூட 15 வந்து 5 பெண்களுக்கு போய்விடும். அப்போ சென்னையை பெண்களுக்கு ஒதுக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? மதுரையை பெண்களுக்கு ஒதுக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? சரி, நம்ம ஜெயிக்க முடியலன்னா அதை எப்படியாவது குழப்பறதான அரசியல. ஊராட்சி மன்றத்திலே பெண்கள் தான் நிற்க முடியும்னு கூட இருக்குல்ல? இல்ல, ஊராட்சியில பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதிகம். ஆமா, நான் திருப்பி சொல்றது, பஞ்சாயத்துல வந்து யார் ஜெயிச்சாங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சரி, காரணம் வந்து எல்லாமே எல்லா கட்சியிலும் இருப்பாங்க, நாங்க தான், அதை நம்ம விட்டுறலாம். இரண்டாம் நிலை நகராட்சிகள் கண்டிப்பாக உள்ளூர் செல்வாக்கின் அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படுகின்றன. பேரூராட்சிகள் டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்றோம்ல, அதுவும் உள்ளூர் செல்வாக்கு தான். இதை தாண்டி தான் நம்ம பார்க்கணும். ஆக நமக்கு ரெண்டே அளவீடு தான் கிடைக்கும். ஒன்று மேயர் பதவி, எத்தனை மேயர் பதவி எந்த கட்சி கிடைச்சது. இரண்டாவது வந்து முதல் நிலை நகராட்சி, எத்தனை நகராட்சிகள் எந்த கட்சி, முனிசிபாலிட்டி. அதை வைத்து தான் திமுகவா அதிமுக, அதை வைத்து தான் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றது திமுகவா அதிமுகங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியும். சரி, அதுல வெற்றிக்கான சூத்திரம் என்பது நமக்கு வெற்றி கிடைக்கலன்னா எதிராளிக்கு வெற்றி கிடைக்காதபடி நம்ம மாத்துறது தான் வெற்றிக்கான சூத்திரம். அதான உண்மை. அப்ப நமக்கு சரியா வரல, நம்ம கூட்டணி கட்சி அழுத்தம் கொடுக்குதுன்னா பெண்கள் வாடா மாத்திடுறது தான். சரி,
இல்லை பெண்களுக்கான பட்டியல் இனத்துக்கான மேயர் பதவியாக மாற்றிடுறது தான். அதை நீங்கள் ஏற்று கோர்ட்டுக்கும் போக முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. சரி, உள்ளாட்சி தேர்தல் தேதியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி விவாதம் வந்துருச்சு. துணை முதல்வர் ஓபிஎஸ் பேசினதுனால நாமளும் பேசிட்டோம். நிச்சயமாக தேர்தல் நடந்தே தீரும் அப்படின்னு நீங்களும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க. தேர்தல் ஆணையம் தான் இப்போதைக்கு அறிவிக்கணும், அவங்க எப்போ சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம், மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மிக்க நன்றி தராசு ஷியாம் சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு தராசு ஷியாம் பார்வையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.